வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்று குமார கோவில், வேலிமலை அருள்மிகு குமாரசுவாமி கோவில். திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை காவடி எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு சென்று வந்தனர். அதைத் தொடர்ந்து பாரம்பரியமாக குமரி மாவட்டத்தில் மழை வளம் பெருகி விவசாயம் செழித்தோங்க பொதுப்பணித்துறை சார்பிலும் குற்றங்கள் குறைந்து பொதுமக்கள் அமைதியாக வாழ வேண்டி தக்கலை காவல்துறை சார்பிலும் பக்தர்கள் தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி ஆள்குடம் சந்தனக்குடம் புஷ்ப காவடி வேல்காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இதுபோல் தக்கலை சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து புஷ்ப காவடிகள், மயில் காவடி, வேல்காவடி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவடிகள் குமார கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்றனர். காவடிகள் மூலம் எடுத்து செல்லப்பட்ட பால், இளநீர், தேன், பன்னீர், களபம், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம், குமார சுவாமிக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார பூஜையும் நடைபெற உள்ளது. கோவிலுக்கு செல்லும் வழி எங்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மட்டுமன்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி செய்தியாளர் சசிகுமார். நன்றி, வணக்கம்.